வணக்கம் மாணவர்களே, இன்று உங்களை இந்த காணொளி ஊடாக மீண்டும் சந்திக்க வந்திருக்கும் நான் தி புனித பிரான்சிஸ் சவேரியார் மகாவித்யாலய ஆலோசனை வழிகாட்டல் பொறுப்பாசிரியர் திருமதி மேரி பிரகாசி ஹசன். இன்று உங்களுக்கு நான் COVID-19 பாதுகாப்பும் பற்றிய விடயத்தை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கின்றேன். நீங்கள் ஒரு நீண்ட காலமாக கிட்டத்தட்ட 4 மாதங்களாக உங்கள் வீடுகளில் பாடசாலைக்கு செல்லாமல் சந்தோஷமாக இருந்திருப்பீர்கள். உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் பெற்றோர்கள் வழியில் சென்று நிறைவேற்றி கொண்டு வந்து தந்திருப்பார்கள். நீங்கள் வீடுகளில் மிக அமைதியாக இருந்திருப்பீர்கள், சந்தோஷமாக இருந்திருப்பீர்கள். ஆனால் இன்று மீண்டும் பாடசாலைகள் ஆரம்பிக்கின்ற தருணம் கைகூடி வந்திருக்கின்றது. மீண்டுமாக நீங்கள் பாடசாலைகளில் சென்று உங்களுடைய கற்கைகளை ஆரம்பிக்கப் போகின்றீர்கள். எனவே அந்த வேளையில் நீங்கள் கடந்த காலங்களில் பாடசாலையில் எவ்வாறு நீங்கள் செயல்பட்டீர்களோ அது மாதிரி செயல்பட முடியாது. சில விடயங்களில் பாதுகாப்பு தொடர்பாக நீங்கள் மாற்றங்களை உங்களில் ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய கட்டாயத்துக்கு உட்பட்டிருக்கின்றீர்கள். இதனை உங்களுக்கு COVID-19 ஏற்படுத்தி தந்திருக்கின்றது. மீண்டும் பாடசாலைகள் ஆரம்பிக்கப் போகின்றது. அந்த வேளையிலே மாணவர்களே, நீங்கள் பாடசாலைக்குள் வரும்பொழுது வாயில்கள், பிரதான வாயில்கள் அருகிலேயே உங்கள் கைகள் கால்களை சுத்தப்படுத்தக்கூடிய வழிமுறைகள் செய்யப்பட்டிருக்கும். அதற்கு அமைவாக நீங்கள் உங்கள் கைகளை உங்களை சுத்தப்படுத்தி கொண்டு நீங்கள் பாடசாலைக்குள் உங்கள் வகுப்பறைகளுக்குள் செல்ல வேண்டும். நீங்கள் இவ்வளவு காலமும் வீடுகளில் இந்த முகக்கவசம் மாஸ்க் அணியாமல் நீங்கள் வீடுகளிலே இருந்திருப்பீர்கள். வெளியில் செல்லும் போது அணிந்திருப்பீர்கள். அது ஒரு சொற்ப நேரமாக இருந்திருக்கும். ஆனால் இனி பாடசாலைகளில் நீங்கள் தொடர்ந்து முகக்கவசம் அணிய வேண்டிய கட்டாயம் பிள்ளைகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு மட்டுமல்ல, ஆசிரியர்களுக்கும் தான். எனவே நீங்கள் இந்த முகக்கவசத்தை நீண்ட நேரம் பாவிப்பதற்கு தயாராக இப்பொழுதே வீடுகளில் நீங்கள் உங்கள் முகக்கவசங்களை பாவிக்க முறையை நீங்கள் பழகிக்கொள்ளுங்கள். நீண்ட நேரம் பாவிப்பதற்கு ஏற்ற வகையில் நீங்கள் உங்களை பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள். இந்த முகக்கவசங்களை நீங்கள் பாவிக்கும் பொழுது நிச்சயமாக அந்த முகக்கவசம் உங்கள் மூக்கின் மேலும் உங்கள் வாயின் கீழ்ப்பக்கமும் கவ பண்ணியதாகத்தான் நிச்சயமாக இருக்க வேண்டும். தனிய வாயை மட்டும் கவ பண்ணினதாக சிறிய முகக்கவசங்கள் அப்படியெல்லாம் நீங்கள் தயவு செய்து பாடசாலைக்கு போட்டுக்கொண்டு வரக்கூடாது. நான் கூறியது போன்று அளவான உங்கள் முகத்துக்கு ஏற்ற முகக்கவசங்கள் அணிந்து வாருங்கள். அந்த முகக்கவசங்களில் போட்டிருக்கிற பேண்ட், இதனை தயவு செய்து ஆகலும் இறுக்கமாக போட்டீர்கள் என்றால் உங்களுடைய காது பகுதிகள் வலி எடுக்கும். அது வேறு வேறு வர்த்தங்களை உண்டு பண்ணலாம். எனவே உங்களுடைய முகத்துக்கு அளவான இலகுவான முறையிலே நீங்கள் அந்த முகக்கவச பேண்டுகளை போட்டு நீங்கள் அந்த முகக்கவசத்தை பாவிப்பது சிறந்தது. அடுத்ததாக அந்த கழுவி பாவிக்கக்கூடிய முகக்கவசங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ளுங்கள். ஒரு கவசத்தையே தொடர்ந்து பாவிக்காதீர்கள். நீங்கள் இன்று வீட்டில் நீங்கள் அதனை கழுவி காயவிட்டு அல்லது வெயிலில் காய உலரவிட்டு இன்னொரு முகக்கவசத்தை நீங்கள் பயன்படுத்துவது சிறந்தது. இவ்வாறு நீங்கள் மாற்றி பயன்படுத்தக்கூடிய வகையில் உங்களுக்கென்று முகக்கவசங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக பிள்ளைகள், நீங்கள் உங்களுடைய புத்தக பைகள், அடுத்தது பேனா, பென்சில், அலி ரப்பர், ஃபுட் ரூல், மற்றது கொப்பி புத்தகங்கள், இவற்றையெல்லாம் நீங்கள் இவ்வளவு காலமும் நீங்கள் மற்ற மாணவர்களுக்கு கொடுப்பதும் மற்ற மாணவர்களிடமிருந்து நீங்கள் எடுப்பதும் ஆசிரியர்கள் கேட்டால் கொடுப்பதும் இவையெல்லாம் ஒரு சர்வசாதாரணமாக நிகழ்ந்து வந்தது வகுப்பறைகளில். ஆனால் அவற்றை நீங்கள் கட்டாயமாகவே தவிர்த்து கொள்ள வேண்டும். உங்களுடைய பொருட்கள் நீங்கள் மட்டும் பாவிப்பதாக இருக்க வேண்டும். மற்றவர்களிடமிருந்து நீங்கள் எந்த பொருட்களையும் வேண்டவும் கூடாது. இது உங்களுடைய பாதுகாப்பு கருதின விடயமாகும். நிச்சயமாக நீங்கள் 1 மீட்டர் இடைவெளி உடையதாகத்தான் நீங்கள் இருக்க வேண்டும். உங்களுடைய இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கும். அவற்றில் நீங்கள் உங்களுடைய புத்தக பைகள், உங்களுடைய பொருட்கள் ஆவணங்களை வைத்து நீங்கள்
அதில் அமர்ந்திருந்தால் நீங்கள் மற்றவருடைய மேசைக்கு செல்வதோ அல்லது அவர்களுக்கு கிட்ட போயிருந்து கதைப்பதோ இவற்றையெல்லாம் நீங்கள் தவித்து கொள்ள வேண்டும். சேர்ந்து விளையாடுவது, மற்றது அவர்களிடமிருந்து உணவுகளை வேண்டி உண்பது அல்லது நீங்கள் உணவுகளை பரிமாறுவது, இவையெல்லாம் தயவு செய்து மாணவர்களே, இந்த COVID-19 தொற்று ஒரு முடிவுக்கு வரும் வரைக்கும் நாங்கள் இவற்றில் பாதுகாப்பாக இருந்து இவற்றை தவிர்த்து நாங்கள் எங்களுடைய உணவை உட்கொண்டு எங்களுடைய பொருட்களை நாங்கள் பாவித்து வருவது நல்லது. ஏனென்றால் உண்மையிலேயே மாணவர்களே, எங்களுடைய கைகள் தான் எங்களுக்கு எதிரிகள். இந்த தொற்று கிருமியானது எங்களோட உடல்ல இருக்குது அல்லது மற்றவர்கள உடல்ல இருக்குது என்றது எங்களுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. தெரிந்தால் நாங்கள் மற்றவர்களுக்கு அந்த கிருமி பரவ நாங்கள் விட மாட்டோம். எனவே பிள்ளைகளே, தெரியாத வகையில் அந்த தொற்று இருப்பதனால் நாங்கள் எங்களையும் பாதுகாக்க வேண்டும், எங்களுடைய நண்பர்களையும் பாதுகாக்க வேண்டும். அதுதான் நீங்கள் நட்புக்கு கொடுக்கிற முக்கியத்துவம். எனவே உங்களுடைய நண்பர்களும் இந்த தொற்றுக்கு உள்ளாகாத வண்ணம், நீங்களும் தொற்றுக்கு உள்ளாகாத வண்ணம் இந்த பொருட்கள் பரிமாறுவது, தொட்டு கதைப்பது, பேசுவது இவற்றையெல்லாம் நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். நாங்கள் இவ்வளவு காலமும் ஒரு பிள்ளைக்கு வருத்தம் என்று சொன்னால் உடனே அவருடைய புத்தக பேக்குகளை எல்லாம் தூக்கி கொண்டு ஒரு ஆள் போகும், பின்னால அவை கூட்டிக் கொண்டு போய் நாங்கள் உரிய முறையில் வீடுகளுக்கு அனுப்புகிற விடயத்தில் ஈடுபடுவோம். ஆனால் இப்பொழுது அப்படியெல்லாம் செய்ய முடியாது. அதற்குரிய சகல பாதுகாப்பான வைத்திய பராமரிப்புகள் நிறைந்த ஒரு ரூம், மருத்துவ வசதி நிறைந்த ஒரு ரூம் பாடசாலையில் அமைக்கப்பட்டிருக்கும். அங்கே அந்த மாணவரை கொண்டு போய் உரிய முறையிலே அவர்களை நாங்கள் வீடுகளுக்கு அனுப்பக்கூடிய விடயங்களை ஆசிரியர்கள் மேற்கொள்வார்கள். எனவே நீங்கள் அவ்வாறு உடனடியாக போய் அவர்களை தொட்டு அவர்களுக்கு பணிவிடை செய்வதில் அல்லது அவர்களுக்கு உதவி செய்வதில் நீங்கள் இறக்க வேண்டாம். அதனை நீங்கள் தவிர்த்து கொள்வது சால சிறந்தது. அடுத்த மாணவர்களே, மலசல கூடம், மற்றது நீங்கள் உணவு அருந்திவிட்டு கை கழுவுவதற்கு இவ்வாறான விடயங்களுக்கு நீங்கள் சரியான முறையிலே உங்களுடைய கைகளை கழுவுவது, மலசல கூடங்களை நீங்கள் மலசல கூடம் பாவித்து விட்டு வரும்போது அதனை வலிவாக கழுவி துப்புரவு செய்து விட்டு வருவது என்பதெல்லாம் மாணவர்களை நீங்களாகவே கற்றுக்கொண்டு செய்ய வேண்டும். எப்பொழுதும் மலசல கூடங்கள், நீங்கள் கை கழுவும் இடங்கள், பைப்புகள் எல்லாம் வந்து தூய்மையானதாக இருக்க வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும். அடுத்து மாணவர்களே, வகுப்பறையிலே ஜன்னல்கள் இருக்கின்றது. நீங்கள் படியால் ஏறி போகும்போது கைப்பிடி, படிக்கட்டில் இருக்கின்ற சைட்டால் இருக்கிற கைப்பிடி இருக்கின்றது. மற்றது கதவுகள் திறக்கும் பிடிகள் இருக்கின்றன. சுவிட்ச் போர்ட் சுவிட்ச் இருக்கின்றது, ஃபேன் சுவிட்ச், லைட் சுவிட்ச் எல்லாம் இருக்கின்றது. இவற்றையெல்லாம் நாங்கள் வந்து எங்களை அறியாமலே போய் அவற்றை ஓன் பண்ணுவோம். கைப்பிடியை பிடித்து நாங்கள் கதவை திறப்போம். படிக்கட்டில் இறங்கும் போது அந்த சைட் அந்த பிடியிலே பிடித்து கொண்டு தான் போய் நாங்கள் இறங்குவோம். இவையெல்லாம் நோய் பரப்பக்கூடிய சில இடங்களாக காணப்படுகின்றது. அதில் நோய் இருப்பது, தொற்று கிருமிகள் இருப்பது தெரியாது. எனவே அவற்றை நாங்கள் தொடுவதை கூடுதலாக தவிர்த்து கொள்ள முடியும். அதனை நீங்கள் செய்ய வேண்டும் கட்டாயமாக. இந்த சுவிட்ச் போடும்போது எல்லாம் நீங்கள் சில வேளைகளே ஒரு ஷாப்பிங் பேக்கை உங்கள் கையில் போட்டு அந்த சுவிட்சை போடலாம். பின்பு அந்த ஷாப்பிங் பேக்கை நீங்கள் உரிய முறையிலே டஸ்ட்பினுக்குள் போடுதல் வேண்டும். குப்பை கூடைகள், கழிவுகள் அகற்றுகின்ற முறைகள் எல்லாம் சரியான முறையிலே அந்தந்த வேளையிலேயே நாங்கள் அவற்றை அகற்றிவிடக்கூடிய பாதுகாப்பான முறைகள் இருக்கின்றது. கைகளால் டஸ்ட்பின் திறக்காமல் கால்களால் டஸ்ட்பினை திறந்து அதற்குள் போடக்கூடிய டஸ்ட்பின்கள் இப்பொழுது உங்கள் வகுப்பறைகளுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கும். அவற்றை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். கை கழுவும் போது கூட கைகளால் பைப்பை திறப்பது சாத்தியமானதாக இல்லை. எனவே கால்களால் பைப்பை ஓன் பண்ணி அதனால் கையை கழுவக்கூடிய வசதி வாய்ப்புகள் தற்போது எல்லா பாடசாலைகளுக்கும் எங்களுடைய கல்வி அமைச்சர் அரசாங்கத்தினால் செய்து கொடுக்கப்பட்டிருக்கும். அதற்காமே நீங்கள் அதனை சரியான முறையில் உங்களுடைய பொருட்கள் என்று அவற்றை நீங்கள்
சரியாக பயன்படுத்த வேண்டும். அதனை உடைக்கவோ அதனை சேதப்படுத்தவோ தயவு செய்து நினைக்காதீங்கள் மாணவர்களே. அவற்றை நீங்கள் உங்களுடைய பொருட்கள் என்று கவனமாக கையாளுங்கள். அடுத்ததாக நீங்கள் இருமல் வரும் பொழுது நிச்சயமாக உங்களோட கைக்குட்டைகள் அல்லது சேவிய பேப்பர்ஸ் இருந்தால் வாயை மூடி இருமுங்கள், தும்முங்கள். அல்லது உங்களுடைய இந்த புறங்கைக்குள் வைத்து, இந்த கைவெட்டுக்குள் வைத்து நீங்கள் தும்மலாம், இருமலாம். நீங்கள் பாவிக்கின்ற அந்த கைக்குட்டைகள் அல்லது சேவிய பேப்பர்ஸை உரிய முறையிலே டஸ்ட்பினில் போட்டு நீங்கள் வெளியேற்ற வேண்டும். அதே நேரம் உங்களுக்கு இருமி துப்ப வேண்டும், எச்சில் வெளியேற்ற வேண்டும் என்று சொன்னால் அதை நீங்கள் கண்ட இடங்களிலும் தயவு செய்து அவ்வாறு துப்ப வேண்டாம். அதற்குரிய முறையில், சுகாதாரமான முறையில் உங்களுடைய உங்களுக்குள் இருந்து வெளியேறும் எச்சிலை நீங்கள் வெளியேற்ற வேண்டும். அது ஏனையவர்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அமையக்கூடாது. இது உங்களுக்கும் நல்லம், பாடசாலைக்கும் நல்லம். இது ஒரு நல்ல பழக்க வழக்கமும் கூட. அடுத்ததாக மாணவர்கள், நீங்கள் உங்களுடைய கண், வாய், மூக்கு என்பவற்றை தொடும் பொழுது அவதானமாக இருங்கள். அடிக்கடி அவற்றை தொட வேண்டாம். உங்கள் வாய்க்குள் நீங்கள் உங்கள் கைகளை வைப்பது, நகங்களை கடிப்பது, இப்படியான காரியங்களில் நீங்கள் ஈடுபடக்கூடாது. தவறு நீங்கள் ஈடுபட்டாலும் உடனடியாக போய் உங்கள் கைகளை சுத்தம் செய்து கொள்ளுங்கள். இது சிறந்தது. உணவு பண்டங்களை நீங்கள் கொண்டு வந்து நீங்களே சாப்பிட வேண்டும். அதனை பகிர்ந்து சாப்பிடுவது என்பது தற்காலிகமாக அவற்றை நீங்கள் தவிர்த்து கொள்வது நல்லது. பாடசாலைகள் கேன்டீன்கள் திறக்கப்பட மாட்டாது. எனவே வீட்டிலிருந்து உங்களுடைய பெற்றோரிடமிருந்து கூறி சமைத்த உணவுகள் வீட்டிலிருந்து நீங்கள் கொண்டு வந்து நீங்கள் சாப்பிட பழகிக்கொள்ளுங்கள். முக்கியமாக தண்ணீர், நீங்கள் வீட்டில் இருந்து குடிநீர் கொண்டு வந்து அடிக்கடி நீங்கள் குடிநீர் குடிக்க தண்ணீரை குடிக்க வேண்டும். குடித்து நீங்கள் உங்களுடைய உடல் நலத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக பிள்ளைகள், ஆசிரியர்கள், நாங்கள் நகைகள் போட்டிருப்போம். நீங்கள் அந்த கைகளிலே நூல்கள் நிறைய கட்டி இருப்பீர்கள். ஒவ்வொரு கோயில்களிலே நீங்கள் நேர்ந்து கட்டிய நூல்களாக இருக்கும். அவ்வாறான நூல்களில் கிருமிகள் தொற்றி இருப்பது கண்டறியப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த நூல்கள், இந்த நகைகளிலே கிருமிகள் தங்குவதை தவிர்த்து கொள்ளும் முகமாக இந்த கைகளிலே கட்டியிருக்கும் நூல்களை நீங்கள் அப்புறப்படுத்தி நீங்கள் வேறு மறைவான இடங்களில் நீங்கள் கட்டிக்கொள்ளலாம், அல்லது கழுத்தில் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். இந்த கைகளில் இருந்து நீங்கள் தவிர்ப்பது நல்லது. அடுத்த பிள்ளைகளே, போக்குவரத்து, உங்களுடைய போக்குவரத்து, நீங்கள் போக்குவரத்தின் போது நீங்கள் பாவிக்கப்படுகின்ற பயன்படுத்துகின்ற வாகனங்கள், உங்களுடைய சொந்த வாகனமாக இருப்பது மிக நல்லது. இல்லாத பட்சத்தில் நீங்கள் பேருந்துகளில், பொது வாகனங்களில் நீங்கள் வந்து போவதாக இருந்தால் உங்களுடைய சுகாதார நடவடிக்கைகளில் கிருமி தொற்றாது எவ்வாறு செயல்பட வேண்டுமோ அவ்வாறு நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். கட்டாயம் நெரிசலாக நிற்க வேண்டாம். உரசி கொண்டு நிற்பது அல்லது ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து பக்கத்து பக்கத்தில் இருப்பது, இதையெல்லாம் தவிர்த்து எட்டு எட்ட அந்த ஒரு மீட்டர் இடைவெளியை பயன்படுத்தி நீங்கள் இருந்து உங்களை பாதுகாப்பாக நீங்கள் பாடசாலைக்கு வந்து போவது சிறந்தது. உங்களுக்கு லேசாக தலைவலியோ அல்லது இருமலோ, தொண்டை கரகரப்போ, உங்களுடைய உடல்நிலை ஏலாமல் இருக்கின்றது, சோர்வாக இருக்கின்றது என்று நீங்கள் பாடசாலைக்கு வந்ததுக்கு பின் அறிந்தீர்கள் என்றால் அதனை உரிய முறையில் உங்களோட வகுப்பாசிரியர் ஊடாக நீங்கள் அறிவித்து அதற்குரிய பாதுகாப்பான அறையில் உங்களை நாங்கள் வைத்து உங்களுடைய பெற்றோர் தொடர்பு கொண்டு நாங்கள் உங்களை அனுப்பி வைப்போம். அதற்காக மாணவர்கள், நீங்கள் வீட்டில் இருந்து வரும்போதே உங்களுக்கு அவ்வாறான சிம்டம் காணப்பட்டால் நீங்கள் அன்றைக்கு பாடசாலைக்கு வராமல் வீட்டில் நீங்கள் ஓய்வெடுப்பது சால சிறந்தது. அடுத்தது, ஓய்வு என்பது மிக முக்கியமானது. எனவே மாணவர்களே, உங்களை களைப்படைய விடாமல் நீங்கள் உங்களை ஓய்வான நிலையில் கூடுதலாக வீட்டில் வைத்திருந்து படிப்புக்கு மாத்திரம் நீங்கள் முக்கியத்துவத்தை கொடுத்து, ஏற்கனவே 4 மாதங்கள் வீட்டிலே நீங்கள் ஜாலியாக இருந்திருப்பீர்கள்,
ஆன்லைன் ஊடாகவோ அல்லது வாட்ஸ்அப் ஊடாகவோ கற்றவர்கள் கற்றுக்கொண்டே இருப்பார்கள். எவ்வளவோ பேர் அந்த கற்கைக்குள் உள்வாங்கப்பட முடியாமல் இருந்திருப்பீர்கள். அலட்சியமாக எவ்வளவு பேர் இருந்திருப்பீர்கள். மீண்டும் அந்த நிலைமைகளில் இந்த வெளியில் வந்து நீங்கள் ஒரு பாரியதொரு வேகத்தை கொடுத்து நீங்கள் கற்க வேண்டிய நிர்பந்தத்துக்குள் பெருக்கின்றீர்கள். எனவே உங்களுடைய காலத்தை முற்றும் முழுதாக கல்விக்குள் செலவழித்து நீங்கள் கற்று உங்களுடைய கல்வி வளத்தை உயர்த்தி உங்களுடைய பயிற்சிகளுக்கு நீங்கள் ரெடியாகி நல்ல முறையிலே நீங்கள் பெறுபவர்களை எடுக்க வேண்டும் என்று கூறி, அதே நேரம் பாடசாலையில் துறக்கப்படும் பொழுது அவை வெற்றிகரமான முறையிலே அந்த ஒவ்வொரு காரியங்களும் சுகாதார நடவடிக்கைகளும் நடைபெற்று கொண்டு செல்ல வேண்டும் என்பதனையும் நான் இறைவனிடம் பிரார்த்தித்து இறை ஆசிரோடு எங்களுடைய கல்வி நடவடிக்கையானது மீண்டும் நல்ல முறையிலே ஆரம்பித்து சரியான முறையிலே செல்ல வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.